நவநீத கிருஷ்ணன், வட்டபத்திரசாயி. நவநீதம் என்றால் புதுசாக எடுத்தது என்று அர்த்தம். நவ புதுசாக, நீதம் எடுக்கப்பட்டது. புத்தம் புதுசாக காத்தால வேளையில் பசும்பாலில் உரை குத்தி சாயங்காலமே அந்த தயிரை சிலுப்பி எடுக்கிற வெண்ணெய் தான் நவநீதம். முதல் நாள் ராத்திரி உரை குத்தி மறுநாள் வெண்ணெய் எடுக்கிறது பழம்பற்று என்கிற மாதிரிதான். ரா வேளையில் சூரியனுடைய பரிசுத்தி செய்கிற வெளிச்சம் இல்லாததாலேயே ரா தங்கின பண்டம் அவ்வளவு ஸ்லாக்கியம் இல்லை என்பது. நாமெல்லாம் பசுக்கள், நம் மனசு வெள்ளை வெளேர் என்று பாலாக இருக்கணும். அப்போதுதான் கண்ணங்கரேல் என்று இருக்கிறதால் கிருஷ்ணன் என்றே பெயர் வைத்து கொண்டவன் நம்மிடம் வருவான். அது வெறுப்பை தருகிற கருப்பு அல்ல, மோகத்தை உண்டாக்குகிற மேகத்தின் கருப்பு. கணஷ்யாம் கணஷ்யாம் என்கிற போது கண என்றால் மேகம் என்றே அர்த்தம். கார் வண்ணன் என்றே சொல்வார்கள். மேகம் எத்தனைக்கெத்தனை கருப்போ அத்தனைக்கத்தனை அதிக ஜலத்தை கொட்டும். அந்த ஜலம் கருப்பாகவா இருக்கிறது? இப்படி பரம பிரேம தாரையை பிரவாகமாக கொட்டுகிறவனே கிருஷ்ணன். அடர்ந்த மேகத்திலிருந்தே மகா ஜோதிஷான மின்னல்கள் தோன்றுகிற மாதிரி ஞான பிரகாசம் பளிச்சு பளிச்சென்று வெட்ட கீதாச்சாரியனாக இருக்கிறான் அந்த கொண்டல் வண்ணன். இப்படியே அவன் வெளியிலே கபடும் சூதும் மாயமுமாக தெரிந்தாலும் நாம் மனசை பால் வெளுப்பாக்கி கொண்டால் பரம சுத்தமான பிரேமையோடு நம்மை பாலிக்க கோபாலனாக வருவான். அப்படியே அந்த பாலை எடுத்து குடிப்பதில்லை அவன், அது தயிராகி அதிலிருந்து புத்தம் புது வெண்ணெய் எடுத்தாகணும். அந்த நவநீதத்தை உண்ணத்தான் வருவான், அதுவும் திருட்டுத்தனமாக. பக்தி தாபத்திலே வெள்ளை மனசை காய்ச்சினால் அது பொங்கும். அப்புறம் இந்த உணர்ச்சி வேகம் அடங்க அதை கொஞ்சம் ஆற்றி சாந்தத்தை உரை குத்தணும். பால் ஓடுகிறது போல ஆடுகிறது போல தயிர் ஓடுவதில்லை ஆடுவதில்லை, அப்படியே கெட்டியாக சாந்தமாக இருந்து விடுகிறது. அவனுக்கு சாந்தமும் வேணும், லீலையின் சலனமும் வேண்டும். அப்போதுதான் முடிவிலே சாந்தத்திலேயே எல்லா சலனமும் அடங்கியிருப்பதும் அத்தனை சலனத்துக்கும் அடிப்படையாக சாந்தமே இருந்து கொண்டிருப்பதும் தெரியும். உபனிஷத்தே சியாமா சபலம் சபலா சியாமம் என்று ரெண்டையும் சேர்த்து சொல்கிறது. அதனால் ஓடாமல் ஆடாமல் சாந்தமாக இருக்கிற தயிரை போட்டு கடை கடை என்று கடைய வேண்டியிருக்கிறது. ஹிருதய பானைக்குள் இருக்கிற தயிரில் சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை, இதை ஞான விசாரம் ஆத்ம விசாரம் என்பார்கள். மத்தாக போட்டு ஒருமுக சிந்தனை என்ற கயிற்றால் கடைந்தால் பூர்ணத்வம் என்ற வெண்ணெய் வரும். அதை துளி கூட பழசாக விடாமல் அது நவநீதமாக இருக்கிற போதே வந்து எடுத்துக்கொண்டு விடுவான். பூர்ணத்வம் இந்த நம்முடைய சரீர பானைக்குள் எப்படி இருக்க முடியும்? அதனால் பூர்ணனான அவனிடமே போய்விடும். தனியாக நாம் என்று இல்லாமல் அவனுக்குள் அவனாகவே போய்விடுவோம் என்று அர்த்தம். திருட்டுத்தனமாக எடுத்துக்கொள்கிறான் என்று ஏன் சொல்ல வேண்டும்? பகவான் சாதாரண அதிதி மாதிரி வந்தால் அவனை வேறாயாக வைத்து ராஜோபச்சாரம் பண்ணி கான்சியஸாகத்தானே, புத்திபூர்வமாகத்தானே வெண்ணெயை தருவோம். அப்படி புத்திபூர்வமாக நம்மை அவனிடம் சரணாகதி பண்ணிக்கொள்ள நமக்கு அப்போது புத்தி வருமோ வராதோ? சரணாகதி பண்ணுகிறேன் என்கிற போதே அப்படி சொல்கிற ஒரு நான் தனியாக வந்து விடுகிறதே. இதனால்தான் நமக்கு தெரியாமல் நாம் அன்கான்ஷியஸாக இருக்கிற போதே நம்மை எடுத்துக்கொண்டால்தான் உண்டு என்று திருடனாக வருகிறான். வெண்ணெய் பரபிரம்மம் மாதிரி சுத்த சத்வ வெளுப்பாக இருப்பது. துளி உருக்கினால் அந்த வெளுப்பும் போய் ஸ்படிகம் மாதிரி கலர்லெஸ் ஆகிவிடுகிறது. வெண்ணெய் என்பதில் வெண் என்கிற அடையாளமும் போய் நெய் மாத்திரம் நிற்கிற நிலை. எந்த கலரிலும் அது சேராது. அதன் ருச்சியும் இப்படித்தான். மதுரம் மதுரம் என்று சொன்னாலும் வெண்ணெய் வாஸ்தவத்தில் தித்திப்பு இல்லை, சர்க்கரை தேன் மாதிரி இல்லை, ஷட்ரசம் என்கிற ஆறு சுவைகளில் அது எதுவும் இல்லை. அதன் கலர் ருச்சி எல்லாம் சாந்தம் என்றுதான் சொல்ல வேண்டும். சம்சார ஆட்டம் போக எதிர் திசையில் பலவிதமான சாதனைகளில்
அழுகை, மயிர்கூச்சு, பாட்டு, நர்த்தனம் என்று ஒரே ஆட்டமாக ஆட்டி சிலுப்பிய பின் உண்டாகிற இந்த பரம சாந்தத்தை நாம் அடைகிற போது நம்மை நாம் அறியாமலே நம் தனக்குள்ளேயே கொண்டு போய் வைத்து கொள்கிற பரமாத்மாதான் கிருஷ்ணன். வெண்ணெய் ஜலத்திலிருந்து கொண்டே அதில் ஒட்டாமல் இருக்கிற மாதிரி பால் ஜலத்தோடு அப்படியே கலந்துவிடும். அப்படி இல்லாமல் வெண்ணெய் தனியாக மிதக்கிறதே, அந்த மாதிரி நாம் லோகத்தில் இருந்து கொண்டே அதில் ஒட்டாமல் இருந்தால் நம்மை அவன் எடுத்து அப்படியே முழுங்கி தனக்குள் வைத்து கொண்டு விடுவான். ஆக நம் உள்ளம்தான் அவனுக்கு வேண்டிய வெண்ணெய். நவநீத சோர், சித்தச்சோர் என்று ரெண்டு விதமாயும் அவனையே சொல்வதால் என்ன ஏற்படுகிறது? நம் சித்தம்தான் அவன் அபகரிக்கக்கூடிய நவநீதமாக மாற வேண்டும் என்றே ஏற்படுகிறது. இப்படி ஒரே திருட்டு விளையாட்டு. பறக்க பறக்க ஒவ்வொரு இடைச்சி வீட்டுக்குள்ளும் ஓடி உரியிலே ஏறி தாழி உடைத்து நிர்தூளி பண்ணுகிற விளையாட்டு செய்கிறவனே சமத்து குழந்தையாக ஆளிலை மேலே படுத்து கொண்டிருக்கிறது. கோகுலத்திலா இப்படி ஆளிலை படுக்கை போட்டு வைத்திருந்தது? இல்லை, கிருஷ்ணனாக மதுராவிலே அவதாரம் பண்ணி நடத்தின கதையில் அவன் ஆளிலை படுக்கையில் படுத்து கொள்ளவில்லை. வேறே எப்போதோ மார்க்கண்டேயருக்கு தன் மாயா விலாசத்தை காட்டுவதற்காக பிரளயத்தை காட்டினான். அந்த பிரளய வெள்ளத்திலேதான் ஒரு ஆளிலை மேலே படுத்துக்கொண்டு குழந்தையாக தரிசனம் தந்தான். ஆலமரத்தின் கீழே உட்கார்ந்து கொண்டு ஞானோபதேசம் பண்ணுகிறவர் பரமேஸ்வரன், வடவிருக்ஷ மூல நிவாசி மகாவிஷ்ணு. ஆளிலை மேலே படுத்து கொண்டு ஞான உபதேசத்துக்கு நேர் ஆப்போசிட்டாக தோன்றும் மாயாவிலாசத்தை காட்டுகிற வட்டபத்திர சாயி மாயாவிலாசத்தை காட்டியே ஞானம் கொடுத்து விடுகிறார். பிரளயம் என்பதாக அத்தனை மாயா லோகமும் சிருஷ்டியும் தன்னிலே லயித்து போய்விடுவதை தானே காட்டுகிறார். மாயையிலிருந்து நம்மை விடுவித்து முக்தி தரவே இப்படி தரிசனம் தருகிறார். அதனால்தான் இந்த அவசரத்திலே ரூப பேதத்திலே அவரை முகுந்தன் என்பது. முகுந்தன் என்றால் முக்தி தருகிறவன் என்று அர்த்தம். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே விநிவேஷயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புட்டே சயானாம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி. தாமரை பூ மாதிரி இருக்கிற கால் கட்டை விரலை தாமரை பூ மாதிரியே இருக்கிற கையினால் பிடித்திழுத்து தாமரை பூ மாதிரி இருக்கிற வாய்க்குள்ளே போட்டுக்கொண்டு ஆளிலை மேல் சயனித்திருக்கும் குழந்தை முகுந்தனை முழுமனசோடு ஸ்மரிக்கிறேன் என்று அர்த்தம். கால் கட்டை விரலை எதற்காக வாயில் போட்டுக்கொண்டு சப்ப வேண்டும்? மாந்தாத்தா என்று சூரிய வம்சத்தில் ராமருக்கு ரொம்பவும் முந்தி ஒரு ராஜா இருந்தார். அவர் நேராக அவருடைய தகப்பனாரிடமிருந்து பிறந்து விட்டார். அதனால் அவருக்கு பால் கொடுப்பதற்கு அம்மா இல்லை. அந்த சமயத்தில் இந்திரனே நான் கொடுக்கிறேன் மாந்தாத்தா என்று சொல்லி குழந்தையின் கை கட்டை விரலை எடுத்து அதன் வாய்க்குள் வைத்தான். மனுஷ்ய சரீரத்தில் ஒவ்வொரு அங்கத்திலும் ஒரு தேவதை வசிப்பதில் கைக்கு உரிய தேவதை இந்திரன்தான். தான் சாப்பிட்டிருக்கிற அமிர்தம் இந்த கையின் கட்டை விரலால் குழந்தையின் வாய்க்கு போகும்படி இந்திரன் அனுகிரகித்தான். அநேக குழந்தைகள் வாயில் விரல் போட்டு கொள்வது அதனால்தான். ஆனால் இங்கே பகவான் வாயில் போட்டு கொண்டிருப்பது கை கட்டை விரல் அல்ல, கால் கட்டை விரல். அவர் சரீரத்தில் இன்ன இடமென்று இல்லாமல் தலையோடு கால் அமிர்தமயமானவர். அமிர்தவபகு என்றே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பெயர் இருக்கிறது. அதனால் இந்திராந்தி தேவர்கள் கையால் செய்வதை தாம் காலால் செய்ய முடியும் என்று காட்டுகிறார் போல கால் விரலை சப்பிக் கொண்டிருக்கிறார். சாப்பிடுவது பிரம்மம், சாப்பிடப்படுவது பிரம்மம், சாப்பாடு போடுவதும் பிரம்மம் என்பது மந்திரம். அந்த உண்மையையும் நிரூபித்து காட்டுகிறார். தன் விரலை தானே வாயில் எடுத்து வைத்து கொண்டு சாப்பிட்டும் கொள்கிறார். அப்படியே சாப்பிடவில்லை, சப்புகிறார், சப்பிடுகிறார். இடது கால் கட்டை விரல்தான் அவர் சப்புவது. நடராஜாவின் தூக்கிய திருவடியும் இடதுதான். பகவானை போல சரீரம் பூரா அமிர்தமயமாக நாம் இல்லாவிட்டாலும் நமக்கும் இடது பக்கத்தில் சந்திரநாடி என்று ஒன்றை அவர் அனுகிரகித்திருக்கிறார். சந்திரன் அமிர்தம் பெருக்குகிறவன்.
அனுஷ்டானம் யோக சாதனை செய்தால் சந்திர நாடியிலே அமிர்தம் ஓடுவது தெரியும். அதை காட்டவும் தான் இடக்கால் கட்டை விரலை ருச்சி பார்க்கிறார். கால் மட்டமானது, இடது பக்கம் மட்டமானது என்றெல்லாம் இல்லாமல் எல்லாம் உசத்தி எல்லாம் அமிர்தம் என்று காட்டுகிறார். இப்படி அவருக்குள்ளேயே அமிர்தம், அவரே அமிர்தமாய் இருந்தும் வெளியே இருந்து வெண்ணெயை திருடி சாப்பிட்டு விட்டு அடி வாங்கி கொண்டு அதற்காக பொய் சொல்லி கொண்டு இருந்திருக்கிறார் என்றால் இது மட்டத்திலும் மட்டமான நம்முடன் விளையாடி லீலாமிருதமும் பிரேமாமிருதமும் கொடுக்க வேண்டும் என்ற கிருபாமிருத சாகரமாக அவர் இருப்பதால் தான். எப்போதோ பிரளயத்தில் வட்டபத்திர சாயியாக வந்தவனை நவநீத கிருஷ்ணனாக எப்படி சொல்லலாம்? யோசித்தால் இதற்கு காரணம் தெரிகிறது. மகாவிஷ்ணுவுக்கும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் துளி கூட வித்தியாசமே சொல்லப்படாது. அவதாரம் என்று சும்மாவுக்காகத்தான் சொல்கிறது. அவர் அசல் மகாவிஷ்ணுவேதான். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். இன்னும் சொல்ல போனால் மகாவிஷ்ணு என்று சொல்வதும் கூட அவரை குறுக்குவதுதான். அவரே தம்மை ஆதித்யானாம் அகம் விஷ்ணுஹு, ஆதித்யர்களுக்குள் நான் விஷ்ணு என்கிற மாதிரி, ருத்ரானாம் சங்கரஷ்சாஸ்மி, ருத்ரர்களில் நான் சங்கரன் என்று சிவரூபமாகவும் தான் சொல்லிக்கொள்கிறார். ராமன் ஸ்கந்தன் எல்லாமே நான் தாண்டா என்கிறார். நான் நான் என்று எல்லோர் ஹிருதயத்தில் இருப்பதும் தான் என்றே ஆரம்பிக்கிறார். என்னையன்றி சராச்சரம் எதுவும் கிடையாது என்று சாக்ஷாத் பரபிரம்ம ஸ்வரூபமாகவேதான் தம்மை தெரிவித்துக் கொள்கிறார். அதனால்தான் கிருஷ்ண பரமாத்மா என்றே அவரை சொல்வதும், பூர்ணம் பிரம்ம சனாதனம் என்பதும். ஆகையால் பால ரூபத்திலே வந்து மனசை கொள்ளை கொள்வது முக்கியமாக கிருஷ்ணருடைய காரியமாய் இருப்பதால் இப்படி பச்சை குழந்தையாய் அவர் பச்சை இலை மேலே மனமோகனமாக மிதக்கிற போது அவரை கிருஷ்ணனாகவே நினைக்கிறோம். அமிர்தத்தை உண்டு காட்டுவதாலேயே நமக்குள்ளே அவர் அமிர்தத்தை ஊட்டி விடுவதால் நாம் சாவிலிருந்து விடுபட்டு அமரத்தன்மை பெறுகிறோம். அதனாலேயே அவரை இந்த ரூபத்திலே அமரமான முக்தி நிலையை தரும் முகுந்தனாக சொல்லுவது. இந்த முகுந்த நாமாவும் முக்கியமாக கிருஷ்ணனுக்குத்தான் உண்டு. பீஷ்ம முக்தி பிரதாயகாய நம என்று அவருக்கு அஷ்டோத்திர சதத்தில் அர்ச்சனை பண்ணுகிறோம். ராமர் கூடத்தான் ஜடாயுக்கு மோட்சம் தந்தார். ஆனாலும் முகுந்தன் என்றாலே கிருஷ்ணன் என்று ஏன் ஆக வேண்டும்? ஏன் அப்படி என்றால் கிருஷ்ண பரமாத்மா தான் அதி பால்யத்திலே அவரை மனசறிந்து கொள்ளணும் என்று வந்த பூதனை. அப்புறம் கடைசியிலே அவருடைய அவதார காரியம் பூர்த்தியான முடிவு கட்டத்திலே அவர் மேலே அரியாத்தனத்தால் அம்பு போட்டு அவர் சரீர யாத்திரையை முடிக்கும்படி பண்ணின ஜரா என்கிற வேடன், ரெண்டுக்கும் நடுவிலே அவரை பொது சபையில் வாயில் வந்தபடியெல்லாம் தூஷித்த சிசுபாலன் ஆகியவர்களுக்கும் கூட முக்தி அளித்த பரம கிருபாமூர்த்தி, ஒரு அவசரத்திலே வெண்ணெய் தின்கிறார், மிருக வர்க்கத்திலே மிக உயர்ந்த பசு தருகிற பால் காய்ந்து அதாவது முதிர்ந்து தயிராகி அப்புறமும் கனிந்து முதிர்ந்து கடைசியில் நவநீதமாகிறது. இதை ஆகாரம் பண்ணுகிறார். ஆகாரம் மாதிரியே சயனமும் ஒரு ஆதார தேவை. இவற்றை அசனம் சயனம் என்பார்கள். அசனம் நவநீதம், சயனம் ஆலீலை. இப்போதும் அசனத்தை விடாமல் கால்கட்டை விரலால் ருச்சி பார்க்கிறான். மிருக வர்க்கத்திலே பசு போல தாவர வர்க்கத்திலே ஆள் உயர்ந்தது. நியக்ரோதம் என்பதும் வட்டவிருக்ஷம் என்பது போல அதற்கு பெயர். சஹஸ்ரநாமத்தில் நியக்ரோதன் என்பது மகாவிஷ்ணுவின் பெயராக வருகிறது. கயா ஸ்ராத்தம் என்று முக்கியமாக சொல்லி அக்ஷய வட்டம் என்று ஆலமரத்துக்கு கீழே பிண்டம் போடுவதையே விசேஷித்திருக்கிறது. இது கர்மகாண்டம். மௌனத்தினால் ஆத்மாவை அனுபவிக்கும்படி அனுகிரகிக்கின்ற தட்சிணாமூர்த்தியும் அந்த மரத்தின் கீழேதான் இருக்கிறார். இது ஞானகாண்டம். இப்படி ஆள் ரெண்டிலும் முக்கியமுள்ளதாய் இருக்கிறது. கர்மா எத்தனை உசத்தியானாலும் மாயா சம்பந்தமானது. அதனால்தான் மார்க்கண்டேயருக்கு மாயா தர்சனமும் பண்ணுவித்து பரம ஞானத்தையும் கொடுக்கிற போது பகவான் ரெண்டுக்கும் பொதுவான வட்டவிருக்ஷத்தின் பத்திரத்திலே வந்து படுத்து கொண்டார். ஆதிசேஷனின் மேலே லக்ஷ்மி நாயக்கனாக பிரம்மாவின் பிதாவாக சயனிப்பவர் ஆளிலை மேல்
பாலனை போல் வந்தார். பசுவின் முதிர்ந்த சாரத்தை இவனுடைய ஆகாரமான வெண்ணெய் காட்டுகிறது என்றால், ஆல விருட்சத்தின் ஆரம்பஸ்தானத்தை இலை காட்டுகிறது. முதலில் இலை, அப்புறம்தான் பூப்பது, காய்ப்பது, பழுப்பது எல்லாம். சாரசாரமாக முதிர்ந்த நவநீதத்திலிருந்து இலசான வட்டபத்திரம் வரை எல்லாம் அவருடைய ரேஞ்சில் இருப்பவைதான். தான் நிறைந்திராத லெவலே இல்லை என்று காட்டுகிறார். ஆளிலைக்கு ஒரு விசேஷம் உண்டு, அதிலே ஜீவசாரம் ரொம்ப அதிகம். அதனால்தான் அது எத்தனை வாடினாலும் மற்ற இலைகள் மாதிரி வற்றி போய் நொறுங்குவதில்லை. சரகாகிற போது கூட மெத்தென்றே இருக்கும். அதனாலேயே பகவான் குழந்தையாக வருகிற போது அதி சொகுசாக உள்ள தனக்கு மெத்தையாக அதை சூஸ் பண்ணி கொண்டிருக்கிறான். மரத்திலிருந்து வாடி உதிர்ந்த ஒரு ஆளிலையின் மேல் கொஞ்சம் ஜலத்தை தெளித்தால் போதும், மறுபடி அது பசுமை பெற்று விடுவதை பார்க்கலாம். அவன் எப்போதும் வாடாத வதங்காத ஆத்மா. பிரணவம் என்றாலும் எப்பவும் நவம், சாப்பிடுவது நவநீதம். பகவான் ஜரா மரணம் கடக்க பண்ணி எப்பவும் யவ்வனமாக வைத்திருக்கும் அமிர்த நிலையை கட்டை விரலை சப்பி காட்டுவதால் மாத்திரமின்றி சூக்ஷ்மமாய் இந்த வடபத்திர சைனத்தாலேயே சூசிப்பித்து விடுகிறான். வடவிருக்ஷ மூலத்தில் உட்கார்ந்திருக்கும் தட்சிணாமூர்த்தியின் மாறாத யவ்வனமும் அஜர அமரத்தன்மையை காட்டுவதுதான். அதைவிட இளைய குழந்தையாகவே, ஆழங்கொழுந்தை போலவே, தானும் கொழுந்து பிராயமாக, ஆயத்தம் கொழுந்தே என்று தொண்டரடி பொடி ஆழ்வாரால் பாடப்பட்டவன் இருக்கிறான். வேர் ஆடாமல் அசையாமல் இருப்பது போல விருக்ஷ இவ ஸ்தப்தஹ என்று ஸ்ருதி சொன்னபடி ஞான காம்பீரியத்தோடு தட்சிணாமூர்த்தி இருக்கிறார். இவனோ ஒரு இலை கொஞ்சம் காற்றானால் கூட சலசல என்று ஆகிறது போல ஒரே விளையாட்டாய் விளையாடி கொண்டு பிரேம சௌகுமாரியத்தோடு இருக்கிறான். ஆழ விருட்சத்துக்கு எத்தனையோ உபயோகங்கள். ஒரு பெரிய சைன்யமே அதன் கீழே தண்டு இறங்கலாம். பரோபகாரத்துக்கு அது ஒரு ரூபகம். அத்தனாம்பெரிய மரத்துக்கு இத்தூண்டு விதை. இந்த அணுமாத்திர விதையில் அந்த பெரிய மரமே இருப்பது. அணுவில் அணுவாய் உள்ள பரமாத்மாவே அகண்ட பிரம்மண்டமாயும் இருக்கிறார் என்பதை நினைப்பூட்டுகிறது. எல்லா மரத்துக்கும் தானே இப்படி என்றாலும், மற்ற மரங்களை விடவும் விஸ்தாரமாக வளர்கிற ஆளுக்குத்தான் அவற்றின் விதைகளை விடவும் சின்ன விதையாய் இருக்கிறது. மற்ற மரம் போல ஆளுக்கு எவரும் விதை ஊன்றுவதில்லை. அதுவாகவே எப்படியோ முளைத்து கொள்கிறது. இது ஈஸ்வரன் ஸ்வயம்பு, தான் தோன்றி என்கிற தத்துவ விளக்கமாய் இருக்கிறது. தானே விழுதுவிட்டு தன்னை தாங்கி கொண்டு அந்த பலத்தில் மேலும் மேலும் விஸ்தாரமாகிக் கொண்டே போகிறது. அடையாற்றில் ஆழ மரத்தை பார்க்கவே கூட்டம் கூட்டமாக போகிறது. ஈஸ்வரன் பிறர் தாங்குதல் வேண்டாத நிராலம்பன் என்பதற்கு இது எடுத்துக்காட்டு போல இருக்கிறது. ஒரு பாகம் பட்டு போனாலும் மற்ற விழுதுகள், விழுதிலிருந்து தோன்றும் விழுதுகள் என்ற பிற பாகங்கள் பசுமையாக இருந்து கொண்டே இருப்பதால் ஈஸ்வரனின் நித்தியத்துவத்தையும் காட்டியதாகிறது. ஒரே தாயும் தந்தையும் ஆன அவனிடமிருந்தே சகல ஜீவ ஜகத்துக்களும் விஸ்தாரமாய் இருப்பதற்கு திருஷ்டாந்தம் போல வட்டவிருக்ஷமானது ஒரே தாய் மரத்திலிருந்து விஸ்தாரமாகிக் கொண்டே போகிறது. இப்படியாக சம்சார சாகரத்தில் அலைபாய்கிற நமக்கு ஆளிலையை காட்டி நிலையான நித்தியத்துவத்தை, நிராலம்ப தத்துவத்தை உணர்த்துகிறான் வடபத்திரசாயி. மரத்தை விட எத்தனையோ அகன்ற அகண்ட தத்துவம் அவன். அந்த மரம் எத்தனை பெரிசாயிருந்தாலும், எத்தனை காலம் இருந்தாலும் அதன் பரப்புக்கு எல்லை உண்டு, அதன் காலத்துக்கும் முடிவு உண்டு. அவனோ முடிவே இல்லாத அகண்டன், அனந்தன். ஆனாலும் இந்த மகா பிரபாவத்தை மறைத்து கொண்டு நாம் அவனை எடுத்து வைத்து கொண்டு கொஞ்சுகிற விதத்தில் சரள ஸ்வபாவத்துடன் கூடிய குழந்தையாக இருக்கிறான்.
ஒன்றும் கவலைப்படாதே அப்பா, என் மாதிரி குழந்தை உள்ளத்தோடு இரு. சம்சார வெள்ளத்திலேயே அப்போது நீ அலையில் அடிபடாமல் உன் பாட்டுக்கு ஆனந்தமாக அதை ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொண்டு மிதந்து கொண்டிருக்கலாம் என்று சொல்லாமல் சொல்கிறான். சிலுப்புவதாலே கொந்தளிக்கிற மோரிலே வெண்ணெய் பட்டு கொள்ளாமல் மிதப்பது போல சம்சார சாகரத்தில் அவனே வெண்ணெய் கட்டியாக மிதப்பது நாமும் அப்படி ஆக வேண்டும் என்று நம்மை நினைக்க செய்வதற்குத்தான். நாம் ஏதோ இருக்கிற அசட்டு ஸ்திதியில் நமக்கு தெரிந்த அளவில், ஆனால் பக்தி ஸ்ரத்தா விசுவாசங்களோடு அந்த குழந்தையை சவுடால் பண்ணும் திருட்டு குழந்தையாகவும் சாந்தமாக சயனித்து கொண்டிருக்கிற ஆளிலை குழந்தையாகவும் ஸ்மரிக்க ஆரம்பித்து விட்டால், ஸ்மரிக்க ஸ்மரிக்க நம் மனசின் சொரசொரப்பு வாடல் வதங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் வட்டபத்திரம் மாதிரி எப்போதும் பசுமையாய் எப்போதும் மிருதுவாய் ஆகும். அப்போது அவனே வந்து இந்த மனசிலும் சயனித்து கொண்டு விடுவான். வட்டபத்திர சாயி, க்ஷீராப்தி சாயி, ஸ்ரீரங்க சாயி என்றெல்லாம் கூப்பிட்டு ரமதாம் மனோமே என்று பிரார்த்தனை செய்கிற போது அவனை நம் மனசிலே வந்து சயனித்து கழிக்கும்படியாகத்தான் வேண்டுகிறோம். அதனால்தான் அந்த பிரார்த்தனை ஸ்லோகம் சத் சித்த சாயி, சாது ஜனங்களின் சித்தத்தில் சயனிப்பவன் என்று ஆரம்பித்திருக்கிறது. அந்த குழந்தையின் மெத்து உடம்பு மாறாத பால்ய சரீரம் நம் மனசிலே பட்டால் இதுவும் அப்படி ஆகிவிடும். இதன் அழுக்கும் கெட்ட ருச்சி எல்லாமும் போய் வெளிவெளேர் என்று சாந்த மதுரமான வெண்ணையாகிவிடும். இப்படி நம்மை தன்னுடைய ஸ்மரணையால் குழைத்து குழைத்து குழைத்த பத்து என்றே மாணிக்க வாசகர் பண்ணியிருக்கிறார். தொண்டைக்கு கொஞ்சம் கூட சிரமம் தராமல் விழுங்கக்கூடிய வெண்ணையாக ஆக்கின பின் அவன் அப்படியே உட்கொண்டு விடுவான். அவனுக்குள்ளேயே போய் ஸ்வஸ்தமாய் இருந்து விடலாம். முதலிலே பண்ண வேண்டியது அவன் ஸ்மரணை. அதனால் நம்முடைய உள்ளத்தை வெளுப்பான பாலாக்கி கொண்டால் பால் சமுத்திரத்தில் படுத்து கொண்டிருப்பவனே நம்முடைய பிரேமை அலை மோதும் உள்ளத்தில் தானே வெண்ணெய் கட்டியாக வந்து மிதப்பான். அப்புறம் நம்மையும் வெண்ணையாக்கி தனக்குள் வைத்து கொண்டு விடுவான். சாந்தோக்கியம் 8.13.1, பாகவதம் 1.3.28. அடுத்து வரும் கண்ணனின் கூற்றுக்கள் கீதையில் விபூதி யோகம் என்னும் 10 அத்தியாயத்தில் வருவன. மகா நாராயணோபநிஷத் 12.3.3, சச்சித்த சாயி, புஜகேந்திர சாயி, நந்தாங்க சாயி, கமலாங்க சாயி, க்ஷீராப்தி சாயி, வட்டபத்திர சாயி, ஸ்ரீரங்க சாயி, ரமதாம் மனோமே. ஆச்சாரியால் அருளியதாக கருதப்படும் ஸ்ரீ ரங்கநாத அஷ்டகம் கடைசி ஸ்லோகம்.